இது ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு. இது ரிலே இருக்குது. இதோட மெயின் யூஸ் என்னென்னா, நம்ம கரண்ட்டு கொடுத்தவுடனே ஸ்டார்ட் ஆகாமல் கொஞ்சம் ஒரு டைம் டிலே எடுத்து ஸ்டார்ட் பண்ணும். இதில் பார்த்திங்கன்னா டிசி இருக்குது, ஏசி இருக்குது, ரெண்டுமே வந்து இன்புட்டு தான். டிசி வந்து நம்ம பவர் சப்ளைலேருந்து கொடுப்போம். ஏசி பார்த்திங்கன்னா டைரெக்டாக டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்ம கொடுப்போம். இதில் பார்த்திங்கன்னா டிசியும் ஏசியும் சரி 24 வோல்ட்டு தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஏசியில் வந்து 24 24 கொடுப்போம், டிசியில் வந்து 0 24 வந்து கொடுப்போம் நம்ம. அடுத்தது பார்த்திங்கன்னா ரிலே. ரிலேயோட யூஸ் ஆல்ரெடி சொன்னேன், டைம் டிலே பண்ணி நமக்கு வந்து கொடுக்கும். இப்போ இந்த ரிலேயோட மெயினான பார்ட்டு இந்த 5.1 ஆம்ப்ளிஃபையரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம 5.1 ஆம்ப்ளிஃபையருக்கு மாஸ்ஃபெட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ யூஸ் பண்ணும்போது நம்ம ஆன் பண்ணும்போது டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு கேட்காமல் வரணும் அப்படின்னா இந்த ரிலே யூஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்டாப் ஆகி வரும். நமக்கு அந்த சவுண்டே நமக்கு வராது, ரொம்ப சாஃப்டாக வந்து ஆன் ஆகும். அதே மாதிரி ஸ்பீக்கரில் இருக்க காயில் ஏதாவது எரிஞ்சிருச்சு அப்படின்னா கூட அந்த கரண்ட் நமக்கு ரிவர்ஸில் திரும்ப வரும்போது ஐசி எதுவும் ஃபால்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து இந்த இன்புட்டு, இது அவுட்புட்டு. இதில் இருக்க 6 இதுவுமே வந்து இன்புட்டு தான், கீழே இருக்க எல்லாமே 6 அவுட்புட்டு. 6 சேனல்ஸ் வந்து இதில் நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். மாஸ்பெட் யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த போர்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸ்பீக்கராக இருந்தாலும் ஐசியாக இருந்தாலும் எந்த ஃபால்ட் ஆகாமல் நமக்கு கிடைக்கும்.